நடிகையும் பிக் பாஸ் போட்டியாளருமான வனிதாவினுடைய மூணாவது திருமண விவகாரம் தான் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலா பேசப்பட்டு வர ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. வனிதா திருமணம் செஞ்சுக்கிட்ட பீட்ருபாலுக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில தனக்கு விவாகரத்து கொடுக்காம தன்னுடைய கணவர் வனிதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க பீட்ருனுடைய முதல் மனைவி. வனிதாவினுடைய திருமண விவகாரம் குறித்து கருத்து தெரிவிச்சுட்டு வர பெரும்பாலானோர் கேட்குற ஒரே கேள்வி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது பீட்ருபால் ஏன் இன்னும் பேட்டிகளில் பங்கு பெறாமல் ரொம்ப மௌனமாக இருந்துட்டு வராரு அப்படிங்கிறது தான். அதே போல பேட்டி ஒன்றில் பங்கேற்ற பீட்ருபாலினுடைய மனைவி எலிசபெத், பீட்ருபால் என்னை முத்தம் கொடுக்க மட்டும்தான் கேமரா முன்னாடி வருவானா, இவ்வளவு பிரச்சனை போயிட்டுருக்குது அவன் ஏன் இன்னும் ஒரு ஒரு பேட்டிகளில் கூட கலந்துக்கலை, எதுக்கெடுத்தாலும் வனிதா தான் முன்னால் வந்து நிற்கிறாங்க, இது எனக்கும் பீட்ருபாலுக்கும் இடையிலான பிரச்சனை, இடையில இவங்க யாரு, கணவன் மனைவி பிரச்சனைகளை பேச இவங்க யாரு அப்படின்னு எல்லாம் விளாசிட்டு வந்தாங்க வனிதாவை. இப்படி ஒரு நிலையில வனிதா அண்ட் பீட்ருபால் ரெண்டு பேருமே இணைந்து ஒன்னா பேட்டி ஒன்றில் பங்கேற்று இந்த சர்ச்சைகளுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. வனிதா அண்ட் பீட்ருபால் ரெண்டு பேருமே இணைந்து கொடுத்த பேட்டி சமூக வலைதளங்களை ரொம்ப வைரலா பேசப்பட்டுட்டு வருது. மேலும் இந்த பேட்டியை பார்த்து பீட்ருபாலினுடைய மனைவி எலிசபெத் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில வனிதா அண்ட் பீட்டர் ரெண்டு பேருமே ஒன்னா இணைந்து சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக இருக்கிற வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி வர திங்கட்கிழமை காலை ஒளிபரப்பாகும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது. முடிஞ்சா நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. பார்த்துட்டு வனிதா அண்ட் பீட்ருபால் இந்த ஷோல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க அப்படிங்கிறத கேளுங்க.